இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்னை வந்தடைந்தார். பெங்களூரு IIM கல்வி நிறுவனத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் தனி விமானம் மூலம் சென்னை வந்த அவரை தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர். குடியரசுத் தலைவருக்கு மணிமேகலை நூலின் ஆங்கில பதிப்பு புத்தகத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் பரிசாக வழங்கினார். கோவா மாநிலம் மார்கோவில் உள்ள பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் 37வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். அப்போது விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுடன் அவர் கலந்துரையாடினார். இந்த நிகழ்வில் கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி இன்று பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக மகாராஷ்டிரா மாநிலம் சென்றுள்ளார். அப்போது ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று வழிபட்ட அவர் கோவிலில் பக்தர்களுக்கான புதிய தரிசன வரிசை வளாகத்தை திறந்து வைத்தார். பின்னர் மகாராஷ்டிராவின் அகமது நகர் நில்வாண்டே அணையில் நடைபெற்ற ஜல் பூஜையில் பங்கேற்ற பிரதமர் மோடி அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்து அங்கு புதிதாக கட்டப்பட்ட கால்வாய் திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சுகாதாரம், ரயில், சாலை, எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 7500 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி வைத்து உரையாற்றினார். முன்னதாக மராட்டிய மாமன்னர் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டுறவுத்துறை மூலம் மேம்படுத்தப்பட்ட மற்றும் பாரம்பரிய விதைகள் உற்பத்திக்கான தேசிய கருத்தரங்கு டெல்லியில் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்தின் லட்சினை இணையதளம் ஆகியவற்றை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், இந்தியாவில் விதை உற்பத்தி, விதை மேம்பாடு, விதைகள் தொடர்பான ஆராய்ச்சி ஆகியவற்றில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்காற்றும் எனவும், இந்த திட்டத்தில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுக்கும் எனவும் தெரிவித்தார். இஸ்ரேலுக்காக நீர்மூழ்கி கப்பல் திட்டத்தை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தோஹா சிறையில் கடந்த 1 வருடமாக அடைக்கப்பட்டிருந்த இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகள் 8 பேருக்கு மரண தண்டனை விதித்து கத்தார் முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பால் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும், அவர்களை தண்டனையில் இருந்து விடுவிக்க அனைத்து விதமான சட்ட ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநில அரசு ஊழல் செய்வதில் புதிய சாதனை மைல்கல்லை எட்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் சாடியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ராஜஸ்தானில் அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் 19 முறை வினாத்தாள் கசிந்துள்ளதால் லட்சக்கணக்கான ஏழை இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும், இது குறித்து முதலமைச்சர் அசோக் கெலாட் கவலை கொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் முதல் குடிமகனான ஆளுநருக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாகவும், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்தில் உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கை மத்திய புலனாய்வு அல்லது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். வருகிற 31ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக அரசு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இத்திட்ட விதிகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு மகளிர் கூட விடுபடக்கூடாத அளவில் பணியாற்றிட அரசு அலுவலர்களை அவர் கேட்டுக்கொண்டார். சென்னையில் 46.4% பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள 2800க்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்களில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுய மார்பக பரிசோதனை செய்யும் விளக்கப்படம் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் மாநில மகளிர் நலன் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு காரை காட்டு யானை வழிமறித்து சேதப்படுத்தியது. காட்டு யானையை கண்டதும் காரில் இருந்தவர்கள் நூல் இலையில் உயிர் தப்பி ஓடிவிட்டனர். காரை மூர்க்கத்தனமாக காட்டு யானை சேதப்படுத்தும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. இந்திய கடலோர காவல்படையினர் தனுஷ்கோடி கடற்பகுதியில் ரோந்து சென்றபோது அழிந்து வரும் அரிய இனமான கடல் அட்டைகளை சட்டவிரோதமாக வேட்டையாடிய 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர்.
அவர்களிடமிருந்து 45 கிலோ கடல் அட்டைகளும் மீன்பிடி இழுவை படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 3 நாட்களில் 375 கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு வருகிற 28-29 தேதிகளில் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வருகிற 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து ரயில் புறப்படுகிறது. அடுத்த நாள் காலை 9 மணிக்கு மறுமார்க்கமாக இந்த ரயில் சென்னைக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தின் மக்சல் எல்லைப் பகுதியில் இன்று இராணுவத்தினரும் காவல்துறையும் இணைந்து தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது அவர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள தீவிரவாதிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமை இயக்குநர் தில்பாக் சிங் தெரிவித்துள்ளார். ஐநாவின் போர் நிறுத்த அழைப்பை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது. ஹமாஸை ஒழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படை சூளுரைத்துள்ளது. இது பற்றி கருத்து தெரிவித்த அந்நாட்டு பிரதமர் நேத்தன்யாகு இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான போரில் ஈடுபட்டு உள்ளதாக கூறியுள்ளார். இதனிடையே ஹமாஸின் 850 நிலைகளை குறிவைத்து தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தாக்குதலுக்கு பின்னர் பீரங்கிகள் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் திரும்பிவிட்டதாகவும் இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தில் இருந்து விலக ரஷ்ய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்த நிலையில் மிகப்பெரிய அளவில் அணு ஆயுத ஏவுகணை தாக்குதல் ஒத்திகையை ரஷ்ய இராணுவம் நடத்தியுள்ளது. அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் மேற்பார்வையில் இராணுவ தளம், நீர்மூழ்கி கப்பல் மற்றும் போர் விமானங்களில் இருந்து ஏவுகணைகளை செலுத்தி சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகக்கோப்பை தொடரில் பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. முதலில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென் தமிழக பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுவையில் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.